ஆடியன்ஸ் மைடியர் மக்கள் நெட்டி ஃபார் யூஎஸ் எல்லாத்துக்குமே இந்த ஏகே வணக்கம். இன்னைக்கு பார்ட் டூ, கமலஹாசன் அவர்களோட டிராப்டு மூவிஸ் பார்த்தோம் இல்லையானு, ஸோ அதனுடைய பார்ட் டூ தான் இது. 90s 80s 1990 வரைக்கும் அவர் என்ன டிராப் மூவிலாம் வச்சிருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்போ 1990s அதாவது 2000s 2010 வரைக்கும் அவரோட டிராப்டு மூவிஸ்லாம் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். 2000s 2010 வரைக்கும் கமலஹாசன் அவர்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 8 படம் வந்து டிராப் ஆகிருக்கு. இந்த 8 படம்லாம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா சும்மா வேற லெவலில் இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரோபோ, நம்ம சங்கர் சார் அவர்கள் கமலஹாசன் ப்ரீத்தி ஜிந்தா வச்சு எடுக்கப்பட்ட படம் வந்து ரோபோ. இந்த படம் வந்து பாதிலே டிராப் அவுட் ஆயிருச்சு, பட்ஜெட் காரணம் அதுவும் இல்லாமல் அப்போ இருந்த டெக்னாலஜிகள் வந்து சரியா சப்போர்ட் பண்ணல அப்படின்னால இந்த படத்தை வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அடுத்ததான் என்ன படம் அப்படின்னா கிருஷ்ணா லீலா. சங்கீத் சீனிவாசன் அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து கமலஹாசன் அவர்கள் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாகவே இந்த படம் எடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து கௌதமி அவர்களை வந்து ப்ளே பண்ண வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க இல்லாமல் ரோகிணி அதுக்கப்புறம் வந்து ராகிணி இந்த மாதிரியான காஸ்ட் அண்ட் குரூ வந்து எக்ஸைட்டே போனால வந்து இந்த படமும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா டிராப் அவுட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துச்சு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடி அப்படின்னால கவுண்டமணி, செந்தில், விவேக், வடிவேல் அதுக்கப்புறம் சிட்டி பாபு இவங்களால வந்து காஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை இருந்துச்சு. பட் இந்த படம் வந்து சந்தர்ப்பத்தினால டேக் அப் ஆகலனால இந்த படத்தை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த டேரக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா குமார் சம்பவம் அப்படின்ற ஒரு படம் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அம்மாவும் பொன்னாடியும் வந்து ஒரே கேரக்டரில் ப்ளே பண்ணும், அதாவது வந்து ஒரே முகம் அப்படின்றனால இவங்க யாரை வந்து மைண்டில் வச்சு ஸ்கிரிப்ட் எழுந்தாங்க அப்படின்னா வந்து மாதுரி தீட்சத்தை வந்து ப்ளே பண்ணி எழுதினாங்க. இவங்ககிட்ட வந்து கதை சொல்லும் போது இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம படத்துடைய ப்ராஜெக்டை விட அதிகமாக சம்பளம் கேட்டனால இந்த படத்தை வந்து டிராப் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த படத்தையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சங்கீத் சீனிவாசன் அவர்கள் தான் வந்து கமலஹாசன் அவர்கிட்ட நரேட் பண்ணாரு. இந்த ரெண்டு படமும் டிராப் ஆனால நம்ம சங்கீத் சீனிவாசன் என்ன பண்ணார் அப்படின்னா கேஜி அப்படின்ற ஒரு படம் வந்து எழுதினாங்க. இந்த படம் ஹீரோயினால் இந்த ரெண்டு படமும் டிராப் ஆனால இந்த படத்தை வந்து ஹீரோயினே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் மூவிலாம் இருக்கும் இல்லையா போலீஸ் காப் த்ரில்லர் தான் வந்து இதில் ப்ளே பண்ண வைக்கிற மாதிரி படம் முழுக்க சாங்கும் இல்லாமல் ஒரே ஒரு ஹீரோ மட்டும் டிராவல் ஆகிற மாதிரி. ஸோ இந்த படமும் வந்து சரியான நேரத்தில் வந்து சில விஷயங்கள் சந்தர்ப்பம் சொன்னனால கமலஹாசன் அவர்கள் அடுத்தடுத்த படங்களில் பிஸி ஆனனால வந்து இந்த படமும் வந்து டிராப் அவுட் ஆகிற நிலைமையாயிருச்சு. இதுக்கப்புறமா வந்து மர்மயோகி அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த மர்மயோகி படம் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா வந்து இந்த படம் இந்த டைட்டில் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் காஸ்டன் குரூ வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது, ஏன்னா மோகன்லால் அவர்கள் இருந்தாங்க, வெங்கடேஷன் அவர்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு த்ரிஷா, ஸ்ரேயா சரண் இந்த மாதிரியான காஸ்டன் குரூலாம் வந்து இந்த படத்தில் வெயிட்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து எதனால் டிராப் அவுட் ஆச்சு அப்படின்னா இந்த படத்தினுடைய ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து பார்த்தோம் அப்படின்னா குசேலன் அப்படின்ற படத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் வந்து ரொம்ப படுதோல்வி அடைஞ்சிட்டனால இதுக்கு வந்து ப்ரொடக்ஸ் பண்ண வந்து காசு இல்லாதனால இந்த படத்தை வந்து டிராப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ கமலஹாசன் அவர்களும் கேஸ்லாம் வந்து போட்டார். ஸோ இந்த காஸ்டன் குரூ வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா தலைவன் இருக்கிறான் அப்படின்ற வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவி வந்து ஒன்று பண்ணார். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பொலிட்டிக்கல் வந்து வேற லெவலில் எடுத்து வச்சிருந்தார். ஸோ இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண யாருமே முன்வரல, அவரே தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த படத்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெமினி சர்க்கியூட்டும் சன் பிக்சர்ஸ் சேர்ந்து தயாரிக்க தான் இருந்துச்சு, அவங்க ரெண்டு பேர் விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் உதயநிதி ரெட் ஜெயின் மூவிட்ட வந்து அதுக்கப்புறம் அடுத்த வருஷம் வந்து கேட்டிருந்தார், அவரும் வந்து இந்த படத்தில் வந்து விலகிட்டாங்க. ஏன் இந்த படத்துலேருந்து எல்லாருமே விலகிறாங்க அப்படின்னா வந்து இந்த படம் முழுக்க முழுக்க வந்து அரசியலை பேசுகிற படம் அப்படின்னால யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முன்வரல. இதுக்கப்புறம் வந்துட்டு அவருடைய படங்களை பிஸியாக இருந்துட்டு ஆஸ்கர் ரவிச்சந்திரன் அவர்கள்ட்ட வந்து போய் கேட்டார், அவரும் வந்து இந்த படத்தை முன் வரல. ஸோ இந்த படத்தை நான் தான் வந்து டைரக்ட் பண்ணுறனால யாருமே முன் வரல அப்படின்னு சொல்லிட்டு சங்கர் சார்ட்ட அப்ரோச் பண்ணி இந்த படத்தை நீங்கள் எடுங்க அப்படிங்கும்போது அவரும் இந்த படத்தை வந்து டேக் ஆஃப் பண்ணிக்க விரும்பலை. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு சக்ரி டோலட்டிகிட்டையும் வந்து இந்த படத்தை வந்து சொன்னார். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து இன்னும் கிடப்பில் இருக்குது. ரீசெண்ட் டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ரெஸ் பீப்பிள் வந்து இந்த படம் தலைவன் இருக்கிறார் இந்த படம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த படம் வந்து கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும், இது கிடப்பில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ தலைவன் இருக்கிறான் படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அரசியல் பேஸ் பண்ண படம். ஸோ அதனால் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா டூத் ஆஃப் புத்தா அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம டேரக்டர் மிஸ்கின் இருக்கார் இல்லையா, அவர் வந்து இந்த படம் எடுக்கிறத பிளான் பண்ணியிருந்தாங்க. 15 BC அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு முன்னாடி 500 BC, சாரிப்பா 15 BC 500 BC அப்படி இருந்த காலகட்டத்தில் கமல் சார் தான் புத்தாவை ப்ளே பண்ணுற ஒரு விஷயமா இருந்தது. இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே யாருமே வந்து ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால என்ன பண்ணாங்க அப்படின்னா வெளி ஸ்டேட்டில் இருக்க சில ப்ரொடக்ஷன் கம்பெனிலாம் ஏறி ஏறி இறங்கினாங்க. பட் இந்த படமும் வந்து யாரும் ப்ரொடியூஸ் பண்ண முன் வரதுனால நம்ம மிஸ்கின் என்ன பண்ணுறாரு ட்ராப் அவுட் பண்ணிட்டு 6 மாசமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தாப்ல டூத் ஆஃப் புத்தா. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 90 ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு படம். ஸோ பரத் பாலா அப்படின்றவ தான் மரியான் படம் எடுத்தார் இல்லையா, இவர் வந்து கமலஹாசன் அவர்கள் வச்சு 90 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறதா இருந்துச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் வந்து இந்த கலரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த கலரி வந்து ஏசியன்ஸ் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து படமாக எடுக்கிறது, ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிமாக எடுக்கிறதா இருந்துச்சு. இந்த படமும் வந்து 20 நாள் ஷூட் பண்ணாங்க. யாரை வந்து ப்ரொடியூசராக அப்ரோச் பண்ணியிருந்தாங்கன்னா வால் டிஸ்னி தான் கேட்டிருந்தாங்க. வால் டிஸ்னி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு முன் வந்திருந்தாங்க. பட் இந்த படமும் வந்து சில பல காரணத்தினால ப்ரொடியூஸ் பண்ண முன் வராதனால இந்த படமும் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 2000s 2010 வரைக்கும் கமலஹாசன் அவர்கள் நடித்த படங்கள் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பராக வந்து ரிலீஸ் ஆகிருந்துச்சு அப்படின்னா சூப்பர் டூப்பராக போயிருக்கும். பட் இந்த அத்தனை படங்களும் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு அப்படின்றத வந்து ஒரு வருத்தமாக இருக்குது. மூ அப்படின்ற ஒரு படம், ஹாலிவுட் ப்ரொடியூசர் அப்படின்னே வந்து சொல்லலாம். அவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமல் சாரோட ஒர்க் பண்ணும் அப்படின்ற ஒரு ஆசையாக இருந்துச்சு. அவர் பேர் என்ன அப்படின்னா ஹாரி ஹாஸ்பன் அப்படின்றவர் தான். ஸோ இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர்களோட ஒர்க் பண்ணும் அப்படின்றது கமலஹாசன் அவர்கள் எழுதி நடிக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த படமும் வந்து கால சூழ்நிலையால் வந்து டிராப் ஆக
ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. அதுக்கப்புறமா அம்மா அப்பா விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து ஒன்று அவரே வந்து டைரக்ட் பண்ணாரு. கூட வந்து பார்த்தோம் அப்படின்னா டி கே ராஜீவ்குமார் அப்படின்றது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இந்த படம் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு வந்து காசன் குருளா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரீதேவி மேம் அதுக்கப்புறம் அமலா மேம் அவங்ககிட்டலாம் வந்து இந்த கதையை சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து இந்த படத்தில் வந்து சரியாக டேக் அப் ஆகாதனால அவங்களும் ஒத்துக்காதனால இந்த படத்தை வந்து லண்டன் நியூயார்க் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வந்து எடுத்து முடிச்சலாம் அப்படின்ற பிளான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படமும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களாம் ஹீரோயின் காஸ்ட் ஒத்துக்காதனால இந்த படமும் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. நம்ம கமலஹாசன் அவர்களும் டி கே ராஜீவ்குமார் அவர்களும் வந்து பார்த்தோம் அப்படின்னா மறுபடியும் வந்து சேர்ந்து சபாஸ் நாயுடு அப்படின்ற ஒரு படம் வந்து எடுக்கிறது அமெரிக்காவில் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க இல்லையா. அமெரிக்காவில் ஷூட்லாம் போச்சு, லைக்கா ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதா வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. 2016 இந்த படம் ஷூட் பண்ணாங்க. எப்போ ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இந்த படமும் வந்து ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இந்த படம் வந்து வருமா வராதா அப்படின்ற சொல்லி வெயிட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஓவராலாக கமலஹாசன் அவர்கள் கெரியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவோ சூப்பரான படங்கள்லாம் வந்து ட்ராப் அவுட் ஆயிருக்கு. அந்த படங்கள்லாம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா அவருடைய கெரியரே வந்து தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்த இந்திய சினிமாவை வந்து அவரோட வாழ்க்கை வரலாறு அந்த படங்கள்லாம் வந்து திரும்பி பார்த்து ஒரு பயணியராக வந்து வச்சுப்பாங்க. இந்த படத்தை பார்த்து இந்த படம்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லாம் அந்த படங்கள்லாம் வந்து ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னா எல்லாம் வேற லெவலில் இருந்திருக்கும். ஸோ அவரோட ஓவரால் ட்ராப்டு மூவிஸ் தான் இந்த படங்கள்லாம் வந்து அவர் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவலில் வந்து தமிழ் சினிமாவே வந்து வேற லெவலில் பார்க்க முடிஞ்சிருக்கும், வேற லெவலில் கொண்டு போயிருப்பார். நீங்கள் இந்த மூவிஸில் எந்த மூவி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத கீழே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நெட்டிவாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அடுத்த பை ஃப்ரம் சைனிங் அட் விஜே ஏகே. We'll be right back.